ஆர்ஆர் படத்திற்கு மிக உயரிய விருதான ஆஸ்கர் விருது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு நாட்டு என்ற பாடல்களுக்காக இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பாடலை தமிழில் எழுதிய பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம், புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கு. இந்த பாடல் எழுதிய அனுபவம், இந்த இதில் பணியாற்றிய அனுபவம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள். முதல்ல வந்து நான் ஒட்டுமொத்த குழுவுக்கு நான் ஃபஸ்ட் முதல்ல வாழ்த்து சொல்லிக்கணும். ராஜமௌலி அவர்களுக்கு, கீரவாணி அவர்களுக்கு, சந்திரபோஸ் அவர்களுக்கு, அதே மாதிரி நம்ம முக்கியமான இது வந்து இதில் விஜேந்திர பிரசாத் அவர்கள். ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்கான சூழலை உருவாக்கினார் இந்த கதை எழுதும்போது. ஸோ அவருக்கு முக்கியமாக இந்த விருது, அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. பாட்டை பாடின ராகுல் அண்ட் காலபைரவா, பாட்டு கோரியோகிராஃப் பண்ண பிரேம், இதை ரொம்ப சிறப்பாக இதை ஆடி உலகமெல்லாம் எடுத்துக்கிட்டு போன நம்ம ராம்சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர், இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து நான் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டில் எழுதின அனுபவம், இந்த பாகுபலி படத்தில் தான் எல்லாமே ஒன்றா பண்ணோம் சேர்ந்து, எல்லாமே ஒன்றா தமிழ் தெலுங்கு ஒன்றா நடந்துச்சு. இந்த படத்தில் வந்து தெலுங்கு முன்னாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு பண்ணோம். ஸோ சந்திரபோஸ் அவர்களோட வரிகள் முன்னாடி எங்களுக்கு வந்துருச்சு. அந்த வரிகள் வந்து ஒரு ரா, அப்படியே ரஸ்டிக்காக சொல்லுவோம் இல்லையா, அப்படியே அந்த ஒரு ஒரு மண்ணோட ஒரு ஒரு தன்மையோட அந்த பாட்டோட வரிகள்னா அதில் இருக்கும். அந்த வரிகள் இந்த பாட்டு முதல் முறையாக எனக்கு வந்து கதையை வந்து ராஜமௌலி அவர்கள் சொல்லும்போது ஆகட்டும், இந்த பாட்டு வந்து நான் எழுதும்போது ஆகட்டும், இந்த விஷுவலாக படத்தில் பார்க்கும்போது ஆகட்டும், ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாட்டு வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு எனக்கு. அது விரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை வந்து நான் பாட்டாக பார்க்கலை, இந்த ஒரு பாட்டு மட்டுமே ஒரு ஒரு திரைப்படத்துக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் இது ஒன்று ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்டையர் ஸ்க்ரீன் ப்ளே இது ஒரு பாட்டுக்குள்ளே மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த பாட்டு எழுதிருந்தோம், ரொம்ப அழகான ஒரு அந்த ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பீட். கீரவாணி அவர்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து அவரோட ஃபேவரட் பாட்டு கிடையாது. அவருக்கு வந்து ஜனனி பாட்டு, நட்பு பாட்டெல்லாம் அவரோட ஃபேவரட் சாங்ஸ். அவருக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ் நம்பர்ஸ், குத்து பாட்டு அப்படின்னாலே அவருக்கு வந்து எனக்கு இல்லையே, நம்ம முடிஞ்சு அவாய்ட் பண்ணிடலாமே தான் நினைப்பாருன்னு அந்த பாட்டோட சுச்சுவேஷன் அவரை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த பாட்டு எழுதிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எழுதின அனுபவம் எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். காட்டினவுடனே நிறைய இதை இப்படி மாற்றலாமா, இப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. ஆனால் முக்கியமான திங் வந்து அந்த பாட்டோட நடன அசைவுகளுக்கும் உதட்டு அசைவுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கணுன்றது தான் தமிழில் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரு ஏன்னா இந்த பாட்டு வந்து எப்போ யார் கேட்டாங்கனாலும் அவங்களோட மனசை வந்து ஒரு எவ்வளோ சோகம் இருந்துச்சுனாலும் அவங்கள வந்து ஒரு மகிழ்விக்கிற தன்மை வந்து இந்த பாட்டுக்கு இருந்துச்சு. இந்த பாட்டோட ஒரு அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பாஸ் ஆகும். அந்த டான்ஸ்லேருந்து, வரிகள்லேருந்து, இசையிலேருந்து, அந்த தாளத்துலேருந்து, ஒவ்வொன்றத்தில் இருக்கிற எனர்ஜி வந்து கேட்குறவங்களுக்கு பாஸ் ஆகும். அது மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாட்டை பொறுத்தளவு ஒட்டுமொத்தமாக இந்த பாட்டை கேட்கும் பொழுது ஒரு பாட்டிலேயே ஒரு போட்டி, ஒரு நட்பு, ஒரு காதல் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்து நீங்கள் தமிழில் எழுதும் பொழுது இது எல்லாத்தையும் எப்படி உள்ள கொண்டு வந்து வரிகள் தான். வரிகளில் ஒவ்வொரு வரியும் நம்ம ஆரம்பிக்கும் போது, இந்த பாட்டு தமிழில் ஆரம்பிக்கும் போது கருந்தோலு கும்பலோட பட்டிக்காட்டு கூத்த காட்டுன்ட்டு ஆரம்பிக்கும். ஒரு இது மாதிரியான ப்ரௌன் ஸ்கின் பீப்புளாலாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெள்ளைக்காரர் சொல்லும்போது அவரை எதிர்த்து இவங்க வந்து ஆடி காட்டி அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு கலையால் எப்படி வந்து அவங்க வெல்றாங்க, வயலன்ஸால் இல்லை, அடிதடியால் இல்லை, அதெல்லாம் இல்லை, இவங்களோட கலையால் இவங்க எப்படி வந்து இதை காட்டுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதில் என் பாட்டின் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும், என்னோடய பாட்டை ஆடின ஆட்டம் இது, அந்த ஆட்டத்தை நான் இங்கே ஆடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு வரி ஒன்று இருக்கும். அந்த பாட்டு முழுக்கவே வந்து வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் வழியாக டான்ஸை கொண்டு வருவோம். காதல் இருக்கும் அதில், நட்பு இருக்கும், நட்பு தியாகம் இருக்கும்னா நிறைய ஒவ்வொரு உணர்ச்சிகளும் அந்த பாட்டு முழுக்க அங்கங்கே தெளிச்சிருக்கும். ஆனால் நடனம்ன்ற ஒரு விஷயமும் அது அண்டர் கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபயர், இதை வந்து நம்ம வந்து அவங்கள வீழ்த்தணுன்ற அந்த ஒரு ஒரு அடியில் இருக்கிற அந்த ஒரு நெருப்பு இந்த பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். கீரவாணி அவர்கள் இந்த இந்த படத்திற்கு, குறிப்பாக இந்த பாட்டுக்கு இசையமைக்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க நிறையா அவருக்கு இந்த பாட்டு ஃபேவரட் இல்லை, இருந்தாலும் இந்த பாட்டுக்கு அவர் இசையமைத்த விதம் உங்களுக்கு முதலிலேயே இந்த பாடு இந்த படத்திற்கு ஒரு உயரிய விருது கிடைக்கும்னு ஒரு எண்ணம் இருந்ததா? கண்டிப்பாக விருது கிடைக்கும்ன்ற எண்ணம் இல்லை. இந்த பாட்டு நிறைய பேரை போய் ரீச் பண்ண போகுதுன்னு மட்டும் நான் சொன்னேன். எனக்கு உங்களுக்கு நினைவு இருக்குமானு தெரியல, முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு RRR இங்கே சென்னையில் நடந்தப்போ நான் வந்து அந்த படத்தை டைலாக்ஸ் பற்றி பேசலை, மற்ற பாடல்கள் பற்றி பேசலை, நான் இந்த பாட்டை பற்றி மட்டுமே ஒரு 5 நிமிஷம் பேசினேன். ஏன்னா இந்த பாட்டு மட்டுமே ஒரு படத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எண்ணம் வந்து அந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு டேக்அவேனா இந்த பாட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு விருது கிடைக்கும், இது மாதிரியான ஒரு ஆஸ்கர் விருதுக்கெல்லாம் போகும் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேரை போய் சென்றடைய போகுது, ரொம்ப பெரிய வெற்றி அடைய போகுதுன்னு மட்டும் நினச்சேன். இந்த பாட்டோட வரிகளில் அந்த பாட்டு எழுதும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு ஒன்று இருந்துச்சு, இது நிறைய மக்களோட மனசில் போய் ரொம்ப ஆழமாக ஒரு வெற்றி கொடி இந்த பாட்டு நாட்ட போகுதுன்றதுக்காக தான் அந்த பாட்டோட வரிகளில் வந்து கோட்டை மேலே ஏறி வெற்றி கொடியை நாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும்.
இந்த பாடல்களை பொறுத்தளவு பாடலுக்கு விருது அறிவிக்க விருது பட்டியலில் இருந்தது. இன்று அறிவித்து அதை வாங்கிய தருணம் வந்து ஒரு உணர்வு பூர்வமான தருணம். கீரவாணியாக இருக்கட்டும், ராஜமௌழி, அந்த நடிகர்கள் எல்லாம் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் இந்த படத்தில் பணியாற்றிருக்கீங்க, இதே பாடலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எழுதியிருக்கீங்க. நீங்கள் இந்த விருது அறிவிக்கப்பட்ட தருணம் உங்களுடைய மனதில் எப்படி? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ஒரு அந்த மேடையில் இல்லை, இங்கே இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், அவங்க விருது வாங்கி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்தில் கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டீம், அவங்க ரொம்ப, அவங்களோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குடும்ப மாதிரி தான் இணையம் நடத்துவாங்க அவங்க. எப்போ அங்கே போனாலும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லோரும் கீழே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நாய் வந்துட்டு இருக்கோம், அந்த நாய் கூட விளையாடிக்கிட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பாடல் உருவாக்கிக்கிட்டு இருப்போம். எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாம் சேர்ந்து எப்படி வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு யூனிட்டாக எப்படி யோசிக்கிறாங்கன்றது எப்போவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு 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 குடும்பம் ஜெயித்த மாதிரியான ஒரு மகிழ்வு தான் எனக்கு இருக்குது. நம்ம ஒரு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு விருதா அப்படின்னு நான் பார்க்குறேன். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா, நானும் அவங்க கூட சேர்ந்து பணியாற்றினேன் அப்படின்றது மட்டும் தான் கூடுதல் மகிழ்ச்சி. மற்றபடி இந்த வெற்றி முழுக்க முழுக்க அவங்க என்டையர் டீமோட ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன். கலைக்கு வந்து மொழிகள் இல்லை, இருந்தாலும் இந்த தென்னிந்தியா மொழி, தென்னிந்தியா நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு போட்டிகளோடு, ஒரு ஆக்கப்பூர்வ போட்டியோடு தொடர்ச்சியாக வந்து திரையுலகம் முன்னேறிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பாடலுக்கு இன்னைக்கு விருது கிடைச்சிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நம்ம கலையை வந்து இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போகும்? இப்போ காலம் மாற மாற நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, மொழின்றது வந்து ஒரு தடை இல்லை கலைக்கு. பாடலாக இருக்கட்டும், இல்லை வந்து திரைப்படங்களாக இருக்கட்டும், உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். இந்த நாட்டு நாட்டு பாட்டோட வரிகள் வந்து எத்தனையோ பார்த்துட்டு அமெரிக்கர்களுக்கோ ஆங்கிலேயர்களுக்கோ யாருக்கும் அது புரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டிரான்ஸ்லேஷன் பார்த்துருப்பாங்க சில பேர், ஆனால் நிறைய பேர் அந்த பாட்டில் இருக்கிற எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அந்த உணர்வு தான் கலை. அந்த கலைன்றது வந்து அப்படி தான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் வந்து ஒரு ஹிந்தியில் எடுக்கிற படமோ இல்லை தமிழில் எடுக்கிற படமோ தெலுங்கில் எடுக்கிற படமோ அப்படின்னு இல்லை. எல்லாரும் நம்ம உருவாக்குற படம், நம்ம உருவாக்குற கலை, அந்த கலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போது உலகம் கொண்டாடுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அந்த ஒரு மகிழ்ச்சி தான் நான் இதில் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இளம் கலைஞர்களுக்கு உங்களை போன்ற அந்த பாடலாசிரியர்கள் இருக்கட்டும், இந்த கலைஞர்கள், உங்களுடைய ஒரு அறிவுரை, இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க இருக்கு? எல்லாம் தாய்மொழியில் நிறைய எழுதணும், பிற மொழி கலப்பு இல்லாமல் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நானும் ஆரம்ப காலங்கள்லேயும் இப்போ கூட அப்பப்போ சில படங்களில் வந்து அது மாதிரியான இது கிடைக்கும்போது எழுதுறோம். ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மொழியில் எழுதும்போது அது ஒரு மொழிக்கும் ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் ஆழமாக பதியறதும், நிறைய பேருக்கு மனசில் போய் பதியறதுக்கும் வந்து ஒரு அந்நியத்தன்மை இல்லாமல் அது பதிகிற மாதிரி நான் நினைப்பேன். அறிவுரை அப்படின்னு இல்லை, என்னுடைய ஒரு எண்ணம் அவ்வளோதான். இது இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். எல்லா மொழிகள்லையும் சொல்கிறேன், ஏன்னா உலகம் இந்தியா முழுக்க இருக்கிற மொழிகள் பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலம் போகும்போதும் அந்த மொழிகளோட மக்கள் பேசுகிறது வந்து ரொம்ப குறைவாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தொடர் அவங்க பேசும்போதும் அதில் ஒரு 4-5 ஆங்கில சொற்கள் வந்துடுது, 1-2 தான் அவங்களோட மொழி சொற்கள் வருது. மாணவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திரைப்பாடல்கள் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு களம், ஆக்சுவலி நம்மளோட மொழியை வந்து உலக மேடைகளில் ஒலிக்க வைக்க. இப்போ இதே பாடல் வந்து இந்த தெலுங்கு பாடல் தெலுங்கில் வரிகள் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்கன்னா அது போய் ஆஸ்கர் மேடையில் அது வெற்றி பெற்று வந்திருந்துச்சுன்னா இந்த ஒரு கொண்டாட்டம் இங்கே இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் புது எழுத்தாளர்களுக்கு நான் வந்து என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறது வந்து தமிழில் முழுக்க முழுக்க தமிழில் தமிழ் சொற்கள் பயன்படுத்தி எழுதுங்க, அந்தந்த அவங்கவுங்களோட தாய்மொழியில் எழுதுங்கன்றது. உங்களுடைய மகிழ்வான தருணத்தை எங்களோட பகிர்ந்திருக்கு, நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதருடையின் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.